நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் கனரா பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி தான் இப்போ நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க கனரா பேங்க் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அஃபிஷியலாக வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க ஸோ இந்தியாவில் செயல்படக்கூடிய அனைத்து வங்கியிலுமே ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கான அந்த வட்டி விகிதத்தை வந்து உயர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க அதன் பிரகாரம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து வங்கியுமே பாத்தீங்கன்னா அவங்கவுங்க பேங்க்கு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுத்துட்டு வராங்க இதில் கனரா பேங்கில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஏழு நாள்லருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் உங்களுக்கான ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து ரெண்டு புள்ளி தொண்ணூறு சதவீத வட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே நாற்பத்தாறு நாள்லேருந்து தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான்கு சதவீத வட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் தொண்ணூறு நாள் இருந்து நூத்தி எழுபத்தி ஒன்பது நாட்கள் வரைக்கும் நீங்க போட்டீங்கன்னா நாலு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீத வட்டி விகிதம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நூற்றி எண்பது நாட்கள் முதல் இரநூத்தி அறுபத்தொம்பது நாட்களுக்கு இடையே உள்ள அந்த ஃபிக்ஸடு டெபாசிட்டுக்கான வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா நான்கு புள்ளி ஐம்பது சதவீதம் வட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும் இரநூத்தி எழுபது நாட்கள்லருந்து ஒரு வருடத்துக்கு குறைவாக அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் கூட வச்சுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நாலு புள்ளி ஐம்பத்தைந்து சதவீதம் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிக்கான வட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ முன்னூற்றி முப்பது நாட்கள் அதாவது முந்நூற்றி முப்பத்தி மூணு நாட்கள் எஃப்டிகளுக்கு வந்து ஐந்து புள்ளி பத்து சதவீதமும் ஒரு வருஷம் அப்படின்னா ஐந்து புள்ளி முப்பது சதவீதமும் ஒரு வருஷத்துக்கு மேல அதாவது ரெண்டு வருஷத்துக்கு அப்படின்னா ஐந்து புள்ளி நாற்பது சதவீதம் வட்டியும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரெண்டு வருஷத்துக்கு மேல நீங்க வந்து போடுறீங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்குள்ள நீங்க இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா ஐந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மூன்று வருஷத்துக்கு மேல அதாவது ஐந்து ஆண்டுகளுக்கு உள்ள நீங்க வந்து இந்த பிக்சடு டெபாசிட் வந்து போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா ஐந்து புள்ளி எழுபது சதவீதம் கிடைக்கும் அஞ்சு வருஷத்துல இருந்து பத்து வருஷத்துக்குள்ள நீங்க வந்து பிக்சடு டெபாசிட் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஐந்து புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் வந்து வட்டியா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான பேங்க் சம்மந்தப்பட்ட அனைத்து செய்தியுமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இந்த கனரா பேங்க் இந்தியன் பேங்கு ஸ்டேட் பேங்க் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து வகையான பேங்க்லேயும் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ என்னென்ன புதுசு புதுசாக என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ குறைச்சிருக்காங்க கூட்டியிருக்காங்க மற்ற எல்லா தகவலுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து செய்திகளையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் வரேன் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை எல்லாமே நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்